everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல decimal divisions தான் பார்க்க போறோம். அதாவது decimal numbers என்ன ட்ரிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். அதுல ஒரு decimal number-ஐ 5 power n numbers ஆல மல்டிப்ளை பண்றப்போ என்ன ட்ரிக்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். எக்ஸாம்பிளுக்கு 523.2-ஐ 5-ஆல டிவைட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, க்வெஸ்சன்ல இருக்க பாயிண்டர் ரிமூவ் பண்ண போறோம். பாயிண்டர் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 5232 கிடைக்கும் இல்லைங்களா. அந்த 5232-ஐ 2-ஆல மல்டிப்ளை பண்ணும். 5-ஆல டிவைட் பண்றப்போ கண்டிப்பா அந்த நம்பர்ல இருக்க பாயிண்டர் ரிமூவ் பண்ணிட்டு 2-ஆல தான் மல்டிப்ளை பண்ணும். இதுவே 25 125 625 வந்துச்சுன்னா வேற நம்பரால மல்டிப்ளை பண்ணுவோம். நான் அதை பின்னாடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் 5-ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த நம்பரை 2-ஆல தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 2-ஆல மல்டிப்ளை பண்ணோம் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 10464 கிடைக்கும் இல்லைங்களா. 2 2 2 4 3 2 6 2 2 4 5 2 7 10464 கிடைச்சிருக்கு. இதுதான் நமக்கு ஆன்சர். பட் நமக்கு ஆன்சர் பாயிண்ட்ல வரணும் இல்லைங்களா. இப்போ எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு க்வெஸ்சனில் எத்தனை டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருந்தாலும் சரி, அதோட ஒரு டிஜிட் முன்னாடி நம்ம மூவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ க்வெஸ்சனில் பாருங்க, 523.2 ரைட் சைட்லேருந்து ஒரு டிஜிட்க்கு முன்னாடி பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா. நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு டிஜிட்டை ஆட் பண்ணி ரெண்டு டிஜிட்க்கு முன்னாடி பாயிண்ட்டை பண்ணிக்கணும். 5-ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு டிஜிட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி அதுக்கு முன்னாடி பாயிண்ட்டை மூவ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம க்வெஸ்சனில் ஒரு டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்கிறதால ஆன்சரில் நம்ம 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் அவுட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா 64 முன்னாடி தான் பாயிண்ட் அவுட் பண்ணும். 2 டிஜிட் இருக்கு இல்லைங்களா ரைட் சைட்லேருந்து, 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் அவுட் பண்ணால் 64 முன்னாடி தானே வரும். அப்படி பாயிண்ட் அவுட் பண்ணால் 104.64 கிடச்சிருக்கு. இதுதான் நமக்கு கிடச்சிருக்க ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5-ஆல டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்க பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு 2-ஆல தான் மல்டிப்ளை பண்ணும். 2-ஆல மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை நமக்கு ஒரு டிஜிட் எக்ஸ்ட்ராவாக மூவ் பண்ணணும். அதாவது லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணணும். லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணால் நமக்கு அதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், 2223.56-ஐ 5-ஆல டிவைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணுமா. அப்படி பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா 2223.56 கிடைக்கும். அந்த நம்பரை எதால் மல்டிப்ளை பண்ணணும், 5-ஆல டிவைட் பண்ணுறதால 2-ஆல தான் மல்டிப்ளை பண்ணணும். 2-ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 444712 கிடைக்குமா. அடுத்து இதுதான் ஆன்சர். அடுத்து பாயிண்ட் அவுட் எப்படி பண்ணணும், நமக்கு க்வெஸ்சனில் 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது. ஆன்சரில் நமக்கு எத்தனை டிஜிட் பண்ணணும், ப்ளஸ் 1 டிஜிட் மூவ் பண்ணி 3 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் அவுட் பண்ணணும். அப்படி பண்ணா 444.712 கிடைக்குங்களா. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர். ஏன் எக்ஸ்ட்ராவாக ஒரு டிஜிட் மூவ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5-ஐ 5 power 1 எழுதலாம் இல்லைங்களா. அப்படி 5 power 1 எழுதுறப்ப பவரில் என்ன நம்பர் இருக்குது நமக்கு, 1 இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால தான் நம்ம ஒரு டிஜிட்டை முன்னாடி மூவ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், 12557.2312 ஒரு லாங் நம்பர் எடுத்திருக்கேன். அந்த நம்பரை 5-ஆல டிவைட் பண்ணலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும். பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா 12557.2312 கிடைக்குமா. அந்த நம்பரை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும், 5-ஆல டிவைட் பண்ணுறதால 2-ஆல தான் மல்டிப்ளை பண்ணணும். 2-ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2511446 கிடைக்குங்களா. அடுத்து இதுதான் நமக்கு ஆன்சர். பட் பாயிண்ட் அவுட் பண்ணோம் இல்லைங்களா, க்வெஸ்சனில் எத்தனை டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்கு, 4 டிஜிட் 2 3 1 2 4 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் அவுட் இருக்கு இல்லைங்களா. நம்ம எக்ஸ்ட்ராவாக எத்தனை டிஜிட் மூவ் பண்ணணும், 1 டிஜிட் மூவ் பண்ணணும். ஏன்னா 5 power எதுவும் இல்லைன்னா 1 இருக்கிறது அர்த்தம். ஸோ 1 டிஜிட்டை மூவ் பண்ணணும். அப்படி பண்ணால் நமக்கு 4 டிஜிட்டாக இருக்குது. 5 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் அவுட் பண்ணணுமா. அப்படி பண்ணால் நம்ம 2511.4624 வருமா. இப்போ பாயிண்ட்டுக்கு அடுத்து 5 டிஜிட் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுதான் நம்ம கிடச்சிருக்க ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், 523.2-ஐ 25-ஆல டிவைட் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் 5-ஆல டிவைட் பண்ணியிருப்போம். ஸோ 2-ஆல மல்டிப்ளை பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு 5232 வந்துருமா. அடுத்து இந்த நம்பரை 2-ஆல மல்டிப்ளை பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. 5-ஆல டிவைட் பண்ணுறப்ப மட்டும்தான் 2-ஆல மல்டிப்ளை பண்ணணும். 25-ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4-ஆல மல்டிப்ளை பண்ணும். ஓகேங்களா, 5 not 2 25 not 4. ஓகேங்களா, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 5-ஐ வந்துட்டு 5 power 1 எழுத போமா. அப்போ 2 power 1 எழுதிக்கோங்க. இப்போ 25-னா 5 power 2 5 square எழுதிப்போம். அப்போ 2 power 2 போட்டால் 4 வந்துருமா நமக்கு, 2 square எழுதிக்கோங்க. அப்போ 4-ஆல தான் மல்டிப்ளை பண்ணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 25 அப்படின்னா 4-ஆல தான் மல்டிப்ளை பண்ணும். இப்போ 5232-ஐ வந்து 4-ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 20928.
வருங்களா. இப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். பட் பாயிண்ட் அவுட் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபைவால் டிவைட் பண்ணுறப்போ ஒரு டிஜிட் எக்ஸ்ட்ராவாக லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுவோம். இப்போ 25 டிவைட் பண்ணுறப்போ என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டிஜிட் எக்ஸ்ட்ராவாக மூவ் பண்ணுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 25 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ ஸ்கொயரில் நமக்கு என்ன நம்பர் இருக்குது, 2 இருக்குது இல்லைங்களா. ஸோ ரெண்டு டிஜிட் எக்ஸ்ட்ராவாக மூவ் பண்ணும். ஓகேங்களா. ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் 5 power 1 இருந்திருக்கும், அதனால் ஒரு டிஜிட் எக்ஸ்ட்ராவாக மூவ் பண்ணியிருப்போம். இப்போ 5 power 2 இருக்கிறதால 2 டிஜிட் எக்ஸ்ட்ராவாக மூவ் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் 20928 இருக்குது. நம்ம க்வெஸ்சனில் ஒரு டிஜிட் முன்னாடி இருக்குது, எக்ஸ்ட்ராவாக 2 டிஜிட் முன்னாடி தள்ளணும் அப்படின்னா 3 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வரணும் இல்லைங்களா. அப்படி பண்ணால் நமக்கு 20.928 கிடைக்கும். இதுதான் நம்ம கிடச்சிருக்க ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். 2223.56 25 டிவைட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், பாயிண்ட்டை ரிமூவ் பண்ண போகிறோம். அடுத்து பாயிண்ட்டை ரிமூவ் பண்ண நம்பரை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும், 25 டிவைட் பண்ணுறதால கண்டிப்பாக 4 தான் மல்டிப்ளை பண்ணோம். 4 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 889424 கிடச்சிருக்குங்களா. இதுதான் நமக்கு ஆன்சர். பட் பாயிண்ட் அவுட் பண்ணோம் இல்லைங்களா, எத்தனை டிஜிட் எக்ஸ்ட்ராவாக மூவ் பண்ணணும், 2 டிஜிட் எக்ஸ்ட்ராவாக மூவ் பண்ணோம். இப்போ 25 டிவைட் பண்ணியிருக்கதால 2 டிஜிட் மூவ் பண்ணோம் இல்லைங்களா. இப்போ ஆல்ரெடி நமக்கு க்வெஸ்சனில் 2 டிஜிட் முன்னாடி தான் பாயிண்ட் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக 2 டிஜிட் மூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மொத்தம் 4 டிஜிட் வரும் இல்லைங்களா. இப்போ ஆன்சரில் 4 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 88.9424 கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். 523.2 125 டிவைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் பாயிண்ட்டை தான் ரிமூவ் பண்ண போகிறோம். பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, 125 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8 மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 125 சிம்பிளாக எப்படி எழுதலாம், 5 cube எழுதிக்கலாமா. அப்போ 2 cube மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லைங்களா. 2 cube என்ன, 8. ஸோ 8 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 5 2 மல்டிப்ளை பண்ணணும், 25 4 மல்டிப்ளை பண்ணணும், 125 அப்படின்னா 8 மல்டிப்ளை பண்ணணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே 625 இப்படிலாம் வந்துச்சுன்னா அது அப்படியே 2 power எக்ஸ்ட்ராவாக 2 power 4 2 power 5 இப்படி போகலாம். ஓகேங்களா. இப்போ 125 அப்படின்னா 8 தான் மல்டிப்ளை பண்ணணும். 8 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 41856 கிடைக்கும் இல்லைங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பாயிண்ட் அவுட் பண்ணணும். இப்போ எத்தனை டிஜிட் முன்னாடி எக்ஸ்ட்ராவாக மூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 3 டிஜிட் எக்ஸ்ட்ராவாக மூவ் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 125 இப்போ 5 cube எழுதிக்கலாமா. இப்போ 5 power என்ன நம்பர் இருக்குது, 3 இருக்குது இல்லைங்களா. ஸோ 3 டிஜிட் எக்ஸ்ட்ராவாக மூவ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா க்வெஸ்சனில் 1 டிஜிட் முன்னாடி இருக்கா, அப்போ எக்ஸ்ட்ராவாக 3 டிஜிட் மூவ் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் 4 டிஜிட் முன்னாடி மூவ் பண்ணும். அப்போது 4.1856 ஆன்சர் கிடைக்கும் இல்லைங்களா. அதுதான் நம்ம கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர். இந்த மாதிரி ஒரு டெசிமல் நம்பரை 5 power எண்ணால் டிவைட் பண்ணுறப்போ 5 அப்படின்னா அந்த நம்பரில் இருக்க பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு 2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டிஜிட் எக்ஸ்ட்ராவாக லெஃப்டில் மூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 25 அப்படின்னா பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு 4 மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை எக்ஸ்ட்ராவாக 2 டிஜிட் லெஃப்டில் மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து 125 அப்படின்னா 8 மல்டிப்ளை பண்ணி 3 டிஜிட் மூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் 625, அதுக்கப்புறம் 5 power n ல வேற வேல்யூ எல்லாமே 2 power n ல மல்டிப்ளை பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க.